விளையாட்டு சம்பந்தப்பட்ட விளையாட்டு பலகைகளை ஆர்டர் செய்கிறார் அவருடைய ஓய்வு நேரங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பிரைன் கேம்ஸ் விளையாட்டுகளை விளையாடுவது அவரது வழக்கம் இப்பொழுது பார்சலை கொண்டு வரும் டெலிவரி பாய் மிஸ்டர் பிராங்கின் இருப்பிடத்துக்கு வந்துவிட்டார் வெளியே இருக்கும் காவலாளியை டெலிவரி பாய் சந்திக்கிறார் சந்தித்து இந்த மிஸ்டர் பார் உடையது என்று கூறுகிறார் அதற்கு மிஸ்டர் பிராங்க் வீட்டுக்குள் அவரது நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருப்பதாகவும் உள்ளே சென்று பிராங்கிடம் பார்சலை கொடுக்குமாறும் டெலிவரி பாயிடம் காவலாளி கூறுகிறார் சரி என்று கூறி டெலிவரி பாயும் வீட்டுக்குள் செல்கிறார் வீட்டின் உள்ளே நான்கு பேர் சோஃபாவின் மேல் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் டெலிவரி பாய் மிகவும் உறுதியாக மிஸ்டர் பிராங்கை நோக்கி விரைந்து சென்று ஹலோ பிராங்க் இதோ உங்களின் பார்சல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் டெலிவரி பாய் இதுவரை மிஸ்டர் பிராங்கையோ அல்லது அவரது போட்டோவையோ பார்த்தது கிடையாது வீட்டிலும் போட்டோ எதுவும் கிடையாது மிஸ்டர் பிராங்க் ஐடி கார்டு போன்று எதுவும் போடவில்லை அவர் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுதும் கூட யாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிடவில்லை அப்படி இருக்கையில் டெலிவரி பாய் எப்படி சரியாக பிராங்கை கண்டுபிடித்திருப்பார் யோசிக்க ஆரம்பியுங்கள் இதோ உங்களுக்கான நேரம் விடை மிஸ்டர் பிராங்க் ஒரு ஆண்மகன் வீட்டின் உள்ளே அவருடன் பேசிக்கொண்டிருந்த மற்ற நான்கு பேரும் பெண்கள் ஆக டெலிவரி பாய் மிஸ்டர் பிராங்கை எளிதில் கண்டுகொண்டார் இதன் விடை மிகவும் எளிமைதான் ஆனால் அதனை கண்டுபிடிப்பதுதான் கடினமாக இருந்திருக்கும் அல்லவா இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு உடனே நமது பாப்கார்ன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்